அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே கலைஞர்களே தமிழ் நிகழ்ச்சியில் இணைந்து நாள் ஒரு தமிழ்ச்சொல் அறியும் அன்பு தமிழ் மணக்கும் நெஞ்சங்களே வணக்கம் இன்று நாம் சுவைக்கவிருக்கும் அமிழ்து தீது அது என்ன முரணாக இருக்கிறது அமிழ்து தீதா தீது என்கின்ற அந்த தமிழ்ச்சொல் அது அமிழ்து குரல் ஒன்று நமக்கு உதவியாக வருகிறது குரல் எண் ஐநூற்று முப்பத்து ஒன்று இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியர் சோர்வு பொருள் என்ன இறந்த வெகுளியின் தீதே வெகுளி என்பது கோபம் கோபம் என்பது மிக கடுமையான ஒன்று தான் வள்ளுவர் இன்னொரு குரலிலே சொல்வார் நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற இந்த நகையையும் மகிழ்ச்சியையும் கொள்ளுகின்ற அளவுக்கு இருக்கின்ற இந்த சினத்தை விடவும் வேறொரு பகை உண்டோ என்றவர் கேட்பார் அப்படிப்பட்ட அந்த வெகுளியை விடவும் கூட மிக மோசமான அல்லது தீதான ஒன்று என்னவென்றால் அது நாம் நன்றாக மகிழ்ச்சியாக பேறு வகையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய கடமையை மறந்து விடுகிறோமே அந்த கடமை மறதி மிகப்பெரிய தீது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக கடமை மறதி தீது இந்த தீது என்கிற சொல் அல்ல தீது ஆனால் தீதாக செயல்படுவது தீது ஒரு பாட்டு உண்டு தெரியுமா தேன் என்ற சொல் தித்து தீடுமா அட தீ என்ற சொல் சுட்டு வீடுமா என்று வரும் இந்த பாட்டை கேட்டவுனே ரொம்ப புதுமையாக சிறப்புக்குரியதாக தோன்றும் ஆனால் அதற்கு முன்னாலேயே கண்ணதாசன் இப்படி எழுதியிருக்கிறார் அது ஒரு பழைய திரைப்படத்திலே வருகிறது தேன் என்று சொன்னாலும் தேனாகுமா தீ என்று சொன்னாலும் தீயாகுமா அப்படி பாடியிருக்கிறார் பாருங்க வியப்பு ஆக அந்த வகையில் நாம் பயன்படுத்துகிற சொல் அது தமிழ் சொல்லாக இருக்கிறது என்றால் அது என்றுமே அமிழ்துதான் ஆனால் அந்த சொல் சுட்டி காட்டுகின்ற தீவினைகளை இங்கு நாம் செய்துவிடக்கூடாது தீ என்கின்ற அந்த வேர் தான் தீது வருகிறது ஆக தீமை தீயவை தீயவே தீயன தீமை தீங்கு இன்னும் தீண்டாமை தீட்டு இவை போன்ற சொற்கள் எல்லாம் இருக்குன்னு நான் பாருங்கள் இவை எல்லாமே தீயிலிருந்து வருகிறது தீ அது தீமையாக தோன்றினாலும் கூட பல நன்மைகள் இருக்கின்றன ஆனால் இந்த தீயை விடவும் கொடுமையாக இருக்கக்கூடியது வெவ்வேறு வகையான தீமைகள் எனவே தான் வள்ளுவர் ஒரு குரலில் சொல்லுவார் தீயவே தீய பயத்தலால் தீயவை தீனும் அஞ்சப்படும் தீயை விடவும் மஞ்சப்படுவதற்கு வேறு என்று என்ன இருக்கிறது ஆமா எது இருக்கிறது என்றால் தீயவை இருக்கின்றன என்று சொல்லி அந்த தீயின் வேர் சொல்லிலிருந்து வருகிற இந்த தீயவை அது மிக மிக கடுமையானவை என்று அவர் சொல்லியிருக்கிறார் இந்த தீது தீயவை இவை தொடர்பாக வேறு சில சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன சிறப்பாக மோசம் அது தமிழ் சொல்லலை சமஸ்கிருதம் மோசமானது என்று நாம் சொல்லக்கூடாது தீதானது தீதுக்கு எதிர்ப்பதம் நல்ல ஒரு சொல் என்னவென்றால் நன்றானது எனவே தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பல்வேறு வகையான எல்லாம் நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் வள்ளுவர் சொல்வாரே செய்தக்க அல்ல கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும் எவையெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அவை செய்யப்பட வேண்டும் அவை நன்று எவையெல்லாம் செய்யப்படக்கூடாதோ அவை செய்யப்படக்கூடாது அது நன்று ஆனால் மாற்றிவிட்டோம் என்றால் அது தீது அந்த வகையிலே இப்போ நன்மை செய்வது நன்று அதை போன்று நன்மை செய்யாமல் இருப்பது தீது தீமை செய்வது தீது தீமையை தடுக்காமல் இருப்பதும் தீது நன்மையை தடுப்பதும் தீது இந்த வகையில் இந்த தீது என்கின்ற அந்த சொல்லை நாம் பல இடங்களிலே பல்வேறு வகைகளிலே பயன்படுத்துவோம் மோசம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சமர்க்கிருத சொற்களை எல்லாம் நாம் தவிர்த்து ஆனால் வாழ்க்கையில் இந்த தீது என்கிற அந்த செயல்பாட்டை நாம் முற்றிலுமாக தவிர்த்துவிட வேண்டும் அந்த வகையில் இன்றைக்கு நாம் ஒரு முழக்கத்தோடு இதை நாம் நிறைவு செய்யலாமா இந்த அமிழ்து இந்த தீது இருக்கிறதே அதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு இந்த முழக்கமும் ஒரு பேர் உதவி என்ன முழக்கம் தீமை செய்வது தீதே நன்மை செய்யாமல் இருப்பதும் தீதே எனவே ஆய்ந்து அறிந்து தீது தன்மைகளை எல்லாம் விடுத்து நன்மையை நன்றானதை செய்வோம் என்று உறுதி ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு திருவளமானால் மீண்டும் நாளை அமிழ் தமிழ் நிகழ்ச்சியில் இணைவோம் நன்றி வணக்கம்